यार नहीं हाँ नडीचित कादल वेड़ बड़ी ने निन्ने दिखती है बड़ी ये बिट्टी वाला இந்த ராத்திரில இப்படி தனியா நிக்கறியே துணைக்கு நீங்க இருக்கீங்கல்ல நீ எங்க போகணும் எங்க இல்ல நீ எங்க போகணும் சொன்னா அங்க உன்னை இறக்கி விட்டுறேன் நான் எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு நீங்க வர முடியாது ஏன் போக முடியாத தூரமா ரொம்ப கிட்டதா பின்ன கார் போக வழி இல்லையா வழிகள் நிறைய இருக்கு ஆனா நீங்க தான் அங்க வர முடியாது நான் ஒரு டாக்டர் என்ன கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மனித இனத்தை கண்டு நான் பயப்படுறதே இல்ல நீ கார்ல ஏறிக்க நீ சொல்ற இடத்துல உன இறக்கி விடு சரி ஆனா நீங்க கேள்வி எதுவும் என்ன கேட்க கூடாது நீ விரும்பலனா நான் கேட்கல நீங்க என்ன எதுவுமே கேட்க கூடாது சரி தெரியல என்ன போயிச்சே பாதையே தெரியல கார் எப்படி ஓட்டறது பாதை எனக்கு நல்லா தெரியும் போங்க நான் வழி சொல்றேன் அந்த விரல் என்ன ரத்தம் ரத்தமா பிளேட் அறுத்து எப்படி எனக்கு சித்திரம் எழுதுற பழக்கம் பென்சில் சீவும் போது அடிக்கடி பிளேட் இப்படித்தான் விரல் அறுத்துரும் விசித்திரமா இருக்கு இருட்டிலையும் மழையிலையும் உனக்கு நல்லா வழி தெரியுது ஆனா வெளிச்சத்துல பிளேடு கண்ணுக்கு தெரியலங்கிறிய மருந்து போடட்டுமா வேண்டாம் எனக்கு ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும் ரத்தம்னா பிடிக்குமா ஏ என்ன எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்களே காரை நிறுத்துங்க இங்கயா ஆமா இது சுடுகாடு இங்க எங்க போக போற சொன்ன வார்த்தையை மறந்துட்டீங்களே என்ன எதுவும் கேட்க கூடாது Oh!
வாப்பா ஆனந்த் வா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சேன். நீ வந்துட்ட. நீ நல்லா இருக்கணும். நான் மட்டும் இல்லம்மா. என்ன சேந்தவங்க அத்தனை பேர் நல்லா தான் இருப்பாங்க. என்ன நான் டாக்டர் பாருங்க. நல்லா டாக்டர் வேலை பார்த்தேன். வேளா வேளைக்கு சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிட்டு. வாப்பா சாப்பிடலாம். அம்மா நான் மறந்தே போயிட்டேன். என்னப்பா? எனக்காக எல்லாரும் சாப்பிடாம காத்துட்டு இருப்பாங்க. காத்துக்கிட்டு இருப்பாங்களா? யாரு? இன்னைக்கு விருந்து கொடுக்கறவங்க. சரியா போச்சு. உனக்கு என் மேல கோவமா? ரமா இவ்வளவு நேரம் கழிச்சு எங்க இருந்து வரீங்க? ஒரு பேஷண்ட பாக்க போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. உங்களுக்காக ரமான்னு ஒரு பொண்ணு தூங்காம சாப்பிடாம காத்திருக்காங்கறத மறந்துட்டேன்னு உண்மை சொல்லுங்களேன். உண்மைதான் ரமா. என்ன பண்றது, டாக்டர் தொழிலே இப்படித்தான். நல்ல வேலை கல்யாணத்துக்கு முந்தி மறந்தீங்களே. கல்யாணத்துக்கு பின்னால மறந்தா என் நிலை என்ன ஆகுறது? ரமா இன்னைக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்துருச்சு. என்னது? நான் ஒரு பேய பார்த்தோம். பேயா? நான் ஒண்ண சொல்லலம்மா. அது ஆனா பெண்ணா? பொண்ணுதான். கிழவியா குமரியா? குமரிதான். பார்ப்பவர் மயங்கும் பருவக்குமரி. அப்படின்னா நிச்சயம் பாத்திருப்பீங்க. விளையாட்டுக்கு சொல்றதா நினைக்கிறீங்க? இல்ல ரமா உண்மையாத்தான் சொல்றேன். நான் பேஷண்ட பாத்துட்டு திரும்பி வந்துகிட்டே இருந்தேன். வழியில ஒரே இருட்டு, ஜன நடமாட்டமே இல்லாத பாதையில, கொட்டு மழையில ஒரு பொண்ணு தன்னந்தரியா நின்னுகிட்டு இருந்தா பரிதாபமா இருந்தது. நானும் அவளை கார்ல ஏற சொன்னேன். அவ கார்ல உட்கார்ந்த உடனே வைப்ப நின்னு போச்சு. கார் ஓட்டுறதே கஷ்டமாயிடுச்சு. அதுக்குத்தான் நான் சொல்றது, கண்ட பெண்களுக்கு எல்லாம் லிப்ட் கொடுக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே. வர வர இப்ப வேற உலகத்து பெண்களும் உங்க வழியை மறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருட்டிலே மழையிலையும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வழிகாட்ட நான் காரை ஓட்டிக்கிட்டே போனேன். கடைசியில அவ சொன்ன இடத்துல காரை நிறுத்தி பார்த்தா அது ஒரு பயங்கரமான சுடுகாடு. அவ இறங்கி மெதுவா சுடுகாட்டு பக்கம் போனா சுடுகாட்டு கதவு தானா திறந்து வழிவிட்டது. அவ உள்ள போனதும் உடனே கதவு மூடிக்குச்சு. அவளும் மாயமா மறைஞ்சு போயிட்டான். அம்மா நீ எப்பவாவது பேயாவது பிசாசாவது பாத்திருக்கியா? ஓ நான் பாத்திருக்கேனே. நான் ஊட்டில இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பேய் என் பின்னாலேயே வந்துச்சு. நீ திரும்பி பார்த்ததும் அது உன்னை பார்த்து பயந்து ஓடியே போயிடுச்சு. இல்ல 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 வந்து நிச்சயமா. வள்ளி தண்ணி கொண்டா. ஹலோ. டாக்டர் சார் உங்களுக்கு பேய் வந்திருக்கு. இல்ல போன் வந்திருக்கு. ஹலோ டாக்டர் ஆனந்த் ஹியர். நான் டாக்டர் லதா, ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறேன். நான் இங்க இருக்குது உனக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை எங்கெங்கயோ தேடினேன், வீட்டுக்கும் போன் பண்ணேன். கடைசியா நீங்க இங்க தான் இருக்கணும்னு முடிவு பண்ணேன். எப்படி ஐடியா? கேட்கணுமா? உனக்கு வைத்தியம் மட்டும் இல்ல ஜோசியம் கூட தெரியுதே. அது இருக்கட்டும், இங்க ஒரு அர்ஜென்ட் கேஸ், உடனே புறப்பட்டு வரணும். இது வந்துட்டேன். ஹாஸ்பிடல்ல இருந்தா? இப்பவே நீங்க போகணுமா? ஆமா. சாப்பாடு? பட்னி தான், ரொம்ப முக்கியமான கேஸ். வரட்டுமா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், ப்ளீஸ் சிட் டவுன். நான் அட்வொகேட் தன்ராஜ், ஸ்ரீராம் அண்ட் சிவராம் ரெப்ரசன்டேட்டிவ். ஐ சி, வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? உங்க ஹாஸ்பிடல்ல டாக்டர் ஆனந்தன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பத்தி சர்டிபிகேட் வேணும். ஓஹோ, ஆனந்தனை பத்தி என்ன மாதிரி சர்டிபிகேட் வேணும்? அவர் புத்தி சுவாதனம் நல்லபடியா இருக்குதுன்னு மெடிக்கல் சர்டிபிகேட் வேணும். வாட்? உங்களுக்கு ஏதாவது? குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். அட்வகேட் தன்ராஜ், டாக்டர் லதா மை டாட்டர். ஹலோ. ஹலோ. கேட்டே அம்மா, டாக்டர் ஆனந்தன் புத்தி நல்லபடியா இருக்குன்னு சர்டிபிகேட் வேணுமா? இத பாருங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கும் எந்த நிலையில புத்தி இருக்கோ அதே மாதிரி ஆனந்துக்கும் புத்தி சரியா இருக்கு.
போதுமா? மன்னிக்கணும், டாக்டர் ஆனந்த் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லட்சக்கணக்கில் அவருக்கு சொத்து வந்திருக்கு. ஆனந்தின் புத்திநிலை சரியா இருந்தா தான் இந்த ஆஸ்தி அவருக்கு சேரும், இல்லைன்னா அடுத்த வாரிசுக்கு போயிடும். ஆனந்தம் பரம்பரையில் யாருக்கோ பைத்தியம் பிடிச்சிருந்ததுதான், அதனால தான் இந்த நிபந்தனை போட்டிருக்காங்க. சட்ட ரீதியாக ருஜிப்படுத்த வேண்டியது எங்க தர்மம் இல்லைங்களா? ஓகே டாடி, இந்த எக்ஸ்ரே எடுத்துட்டு போறேன். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிபிகேட் வேணும்? This is to certify that Dr. Anand. Certify that Dr. Anand. Anand! என்னது? Good news! உங்களுக்கு லட்ச லட்சமா ஆஸ்தி வரப்போகுது. உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் பைத்தியம் இல்லை. ஆஸ்தி வந்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு தான் பிடிக்க போகுது. எங்க அப்பா வச்சுட்டு போயிருக்கிற ஆஸ்தியே நாலு தலைமுறைக்கு காணும். மேற்கொண்டு எனக்கு ஆஸ்தியும் வர வேண்டாம், பைத்தியமும் பிடிக்க வேண்டாம். உண்மையை சொன்னா உங்களுக்கு கேலித்தான். பாக்யலட்சுமி உங்களை தேடி வந்திருக்கா. டாக்டர், உங்களை தேடி யாரோ ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. பாக்யலட்சுமியா தான் இருக்கும், போய் பாரு. நம்ம தேடி இங்க வர்றது பாக்யலட்சுமியா இருக்காரு, பேஷண்ட் லட்சுமியா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கிறது என்னவோ உண்மைதான். அதிர்ஷ்டம் நமக்காக காத்துட்டு இருக்கலாம், ஆனா வந்திருக்கிறவங்க நமக்காக காத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்புறம் வரட்டுமா ஆனந்த்? இன்னைக்கு சாயங்காலம் நம்ம கிளப் அனிவர்சரி ஃபங்க்ஷன் இருக்கு, மறந்துடாதீங்க. Certainly not. Ladies, gentlemen and doctors, நம் சங்கத்தின் ஆண்டு விழாவுக்கு வருகை இருந்த உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் பெரிய பிரசங்கம் செய்து உங்களது பொறுமையை சோதிக்க மாட்டேன், பயப்படாதீர்கள். இங்கு நடக்க இருக்கும் நடன நிகழ்ச்சியை தயார் செய்த டாக்டர் லதா, டாக்டர் ஆனந்த், மேலும் அவரது நண்பரும் தோழியருமான மிஸ் ரமா ஆகியோருக்கு எனது பாராட்டுதல் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நடனம் ஆரம்பமாகிறது, இந்த திரை இங்கிருந்து விலகுகிறது. வணக்கம். தாத்தாடா, டிக்கிரிக்கு டிக்கிரிக்கு வா, உனக்கென்ன எனக்கென்ன ரகசியம், ஒரு தரம் அருகில் வா. ஆடட்டும் வானும் பூமியும் நாம் ஆடிடும் வேகத்தை பார்த்து, சிவக்கட்டும் கண்ணும் கண்ணமும் நாம் பாடிடும் பாட்டு கேட்டு, ஆடட்டும் வானும் பூமியும் நாம் ஆடிடும் வேகத்தை பார்த்து, சிவக்கட்டும் கண்ணும் கண்ணமும் நாம் பாடிடும் பாட்டு கேட்டு, நதி போலே ஓடிவா கடலோடு கூடவா. கையிலே அதை அள்ளி செண்டுகளாட்டம், பெண்ணின் நெஞ்சிலே ஒரு ஜோடி பறவையின் ஆட்டம்,
அள்ளி எடுத்தேன் கையிலே அதை அள்ளி செண்டுகளாட்டும் சிக்கிரிக்கு சிக்கிரிக்கு தாத்தடக்கே சிக்கிரிக்கு சிக்கிரிக்கு பக்கம் வந்து பக்கம் வந்து பார்க்கவா பட்டு இத தொட்டு கொள்ளவா வா வா அருகே பார்க்கலாம் கொஞ்சம் வாவா வாவா அருகே பார்க்கலாம் கொஞ்சம் வாவா And now everyone on the floor please join I thank you என்ன பண்ற அது தெரியுதா என்ன வேலை பண்ற அதுவா அதுதான் என் கைக்கு இப்படி விட மாட்டேங்குது ஆமா அந்த டைரி எழுதுற படக்கெல்லாம் வச்சிருக்கீங்க ரமா இவ இருக்கானே சின்ன வயசுல இருந்தே டைரி எழுதுவோம் எங்க சாப்பிட்டான் எங்க போனா எங்க வந்தா எல்லாத்தையும் எழுதி வச்சிருவோம் சின்ன வயசுல நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்போம் ஆனந்தன் அடிச்சுட்டான் கரெக்டா எழுதி வச்சிருவோம் எதையுமே டைரியில குறிச்சு வைக்கிற நல்லதானே சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் நான் வரேன் ஹாய் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அனுப்புற மறந்துடாத அப்படி மறந்துட்ட அழைப்பு இல்லாம ஆஜராயிடுவேன் எதுக்கும் கவலைப்படாத நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை அதுக்காக நான் எதையும் செய்வேன் யார் ஏய் யாரப்பா நீ மனுஷன் மனுஷனா இப்படியா தூங்குறது இப்படி பார்த்தா தான் எனக்கு தூக்கம் வரும் என்ன செஞ்சிட்டு இருக்க என்ன செஞ்சிட்டு இருக்க இந்த அந்த இது சர்வீஸ் சர்வீஸ் இல்ல சர்வீஸ் அதான் இங்கிலீஷ்ல சர்வீஸ் உன் இங்கிலீஷ் போதும் உன் பேர் என்ன எனக்கு ஏதுங்க பேரு உங்க இஷ்டம் நீங்க கூப்பிடுங்க உனக்கு சொந்தமா பேரே கிடையாது இருந்துச்சுங்க மாதவன்னு இப்ப அந்த பேரை யாரும் கூப்பிடுறது இல்ல பசங்க அப்போதைக்கு அப்போதை இட்டு கட்டி கூப்பிடுறாங்க சில பேர் பொறிக்கீடு கூப்பிடுறான் இன்னும் சில பேர் சோமாரின்னு கூப்பிடுறான் இன்னும் சில பேர் கைவேன்னு கூப்பிடுறான் இந்த வீட்டுக்கு இப்பதானே வந்திருக்கிறேன் இங்க என்ன பேர் வைக்கிறாங்களோ தெரியல சரி சரி இங்க எப்படி வந்த பிளாட்ஃபாரத்துல இருந்து வந்தேன் பிளாட்ஃபாரத்துல இருந்த ஆமா சார் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டு அம்மா புண்ணியவதி அவங்க நல்லா இருக்கணும் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க ஆமாப்பா கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இவனை பாத்திருக்கேன் பரிதாபமா இருந்துச்சு சோறு போட்டா போதும் சொன்ன வேலையெல்லாம் செய்யறேன்னா சரின்னு கூட்டியாந்திருக்கேன் வாப்பா என்னம்மா அது முன்ன பின்ன தெரியாதவன வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் யாரோ எப்படிப்பட்டவனோ எப்படின்னு நம்புறது இதுல என்னப்பா இருக்கு அனாதியா இருந்தான் ஆதரவு கொடுத்தேன் நமக்கும் வேலைக்கு ஒரு ஆள் ஆச்சு அவ்வளவுதானே ஆல் ரைட் நீங்க செய்யற நல்ல காரியத்துக்கு நான் என்ன தடையா சொல்ல போறேன் உங்க இஷ்டம் இந்த மாலை நேரம் எவ்வளவு அழகா இருக்கு பச்சை கம்பளம் விரிச்ச மாதிரி
பசும் புல்தரை. பசும் புல்தரை காத்து கூட ஜில்லுன்னு வீசுது இல்ல? ஆமாமா ஜில்லுன்னு வீசுது. நீல வானத்திலே இறங்கும் மேகக்கூட்டம் என் மனசத்திரின கள்ளி ஆட்டம். நான் கள்ளியா? ஆமா என் மனசத்திரின கள்ளி இல்ல? ரமா நீ ஒரு வாசனை நுகராத புஷ்பம், வானத்து புதுநிலம், வண்ண ஓவியம், என் இதயத்து இன்ப ஜோதி, சிற்பியின் கைப்படாத உயிர் சிலை, ஜீவ கீதம், ஆசை வெள்ளம். இன்னும் இன்னும் சர்க்க கோமாளி மாதிரி அடிச்சுக்கிட்டே போறீங்களே, உங்களுக்கு எப்பவும் கிண்டலும் கேலியும் தான். கொஞ்சமாவது சீரியஸ் வேண்டாம். ஓ இங்க வந்தா நீ சீரியஸ், வீட்டுல போனா அம்மா சீரியஸ், ஹாஸ்பிட்டல் வர கேஸ் சீரியஸ், அக்கம் பக்கத்துல வர்றவங்க போறவங்க எல்லாம் சீரியஸ். ஆக மொத்தம் என் பொசிஷனே சீரியஸ். ஏன் அம்மா எனக்கு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. நோட்டீஸா? எதுக்கு? கல்யாணத்துக்கு. பிடிச்ச பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். அப்படின்னா எதுக்கு வந்தீங்க? ஏன் வந்தீங்க? ஒண்ணு காதலிக்க வந்தேன். உன்னையே கல்யாணம் பாட்டிலே சேர்ந்து வாழலாம் உல்லாசமா.
பல்லாயிரம் கொள் வேண்டுமா பேசாத கண் பேசுமா பெண் வேண்டுமா பார்வை போதுமா பார்வை கொண்டே போதுமே மரணத்தினால யாருக்கு என்ன லாபம் கண்டுபிடிச்சிட்டா இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த டாக்டர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கும். எதுக்கும் டாக்டர் கிரியோட நடவடிக்கையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சுங்க. டாக்டர் கிரியா? எஸ் டாக்டர் கிரி. அவன் மேல ஏன்ப்பா கோபிச்சுக்கிறேன்? அவன் தான் ரெண்டும் கட்டான்னு உனக்கு நல்லா தெரியுமே. நீ ஒண்ணு கேட்டா தூக்க கலக்கத்துல அவன் ஒண்ணு சொல்லுவான். டேய் மாதவா, போய் இலைய போடு. வேண்டாம், எனக்கு பசியில். ஆனந்த், உன் கவலை எனக்கு நல்லா புரியுது. ரமா போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. அவ கதை முடிஞ்சு போச்சு. நமக்கு பிராப்தம் அவ்வளவுதான். மனித வாழ்க்கை என்ன விளக்காம அணைஞ்சு போனா ஏத்தி வைக்கிறதுக்கு? ஏத்திய விளக்கு அணைஞ்சு போனா வீட்டை இருட்டாகவே விட்டுட முடியுமா? அப்பா, இருந்த வீட்டுக்கு ஒளி வேணும். இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க ஒரு மருமக வேணும். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பா, நாளைக்கே ஒரு பொண்ண பார்த்து. அம்மா, கொஞ்ச நாளைக்கு என்ன நிம்மதி இருக்க விடுங்க. ஆனந்த், ஆனந்த், thank you.
Hello, I am Dr. Anand here. மன்னிக்கணுங்க, என்ன உங்களுக்கு தெரியாது. எங்க வீட்ல என் பொண்ணு ரொம்ப ஆபத்தான நிலையில இருக்காங்க. அப்படியா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? மவுண்ட் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்க? மவுண்ட் போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துலயா? ஆல் ரைட். இத வந்துட்டேன். நீங்க தான் டாக்டர் ஆனந்துங்களா? ஆமா, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, நான்தாங்க. சீக்கிரம் போங்க. எந்த பக்கம் போறோம்? நேரா ஐயா வாங்க. டாக்டர், உங்க இடது கை பக்கம் மெழுகு பத்தி இருக்கு, ஏத்திக்கிங்க. டாக்டர், வாங்க மேல போகலாம். இவ்வளவு பெரிய பங்களாவில் அழுகுறத்தர் வேற சத்தத்தையே காணுமே, ஒரு விளக்கு கூட இல்ல. டாக்டர், நான் என்னத்தை சொல்ல, எல்லாம் விதி. இந்த வீட்டுக்கு விளக்கா இருந்தவங்க எல்லாம் ஒருத்தர் பின்னால ஒருத்தரா செத்து போயிட்டாங்க. Thank you.
நான் ஒரு டாக்டர் டாக்டர் ஆனந்த் இந்த ராத்திரியில இங்க எதுக்காக வந்தீங்க ஒரு நோயாளியை பார்க்க வந்தேன் இந்த பங்களாவிலையா ஆமா என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர் அவசரமா ஒரு பேஷண்ட் வந்து பார்க்கும்படி உங்களுக்கு போன் வந்ததா ஆமா அந்த பேஷண்ட் ஒரு அழகான பொண்ணு தானே எஸ் நீங்க போன போது அந்த பொண்ணு இறந்துட்டா பிரேதத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா கரெக்ட் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர் டாக்டர் சார் இந்த பங்களாவுல பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனா இந்த மாதிரி சூறாவளி வீசுற இரவு வேளையில இது போல நாடகம் பலமுறை நடந்திருக்கு உங்க மாதிரி எத்தனையோ டாக்டர்கள் இங்க வந்து ஏமாந்து போயிருக்காங்க தகவல் கிடைச்சு நாங்க வந்து பார்க்கும் போதெல்லாம் உள்ள யாருமே இருக்கிறது இல்லை இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன சொல்றீங்க என் கண்ணாலே அந்த பெண்ணுடைய பிரேதத்தை பார்த்தேன் பக்கத்துல அந்த அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க வாங்க சரி நீங்க எல்லாம் இங்க இருங்க துணாக்கோ போலாம் மனித ரூபத்துல வந்து தீர்த்துக்கிறது உண்டு சொல்லுவாங்க இங்க யாருடைய ஆவியோ நடமாட்டே இருக்கு அப்ப சுடுகாட்டுல மாயமா மறைஞ்சு போயிட்டா இப்போ இங்க அதே முகம் அவளே தான் என்ன டாக்டர் ஒண்ணுமில்ல சார் ஒண்ணுமில்ல என்னடா தொந்தரவு அதுக்கு பின்னட அவசரம் காலையில இந்த வீட்டையும் கூட்டையும் சுத்தப்படுத்துறது சார் ரயில் விபத்தில் பெண் மரணம் அதே பொண்ணு ஆமா அவளேதான் யார் சார் இந்த பேப்பர் எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார் இந்த பேப்பர் இங்க எப்படி வந்தது எனக்கு தெரியாது சார் யாருக்கும் தெரியாது எப்படி வந்தது அதுவும் தெரியாது சார் யார் நீ என்ன வேணும் எங்க வந்தேன் என் பேர் தாமரை சார் எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் சார் வேலை என்ன வேலை தெரியும் இட்லிக்கு மாவு அரைப்பேன் சார் துணி துவைப்பேன் பாத்திரம் எல்லாம் விளக்குவேன் சார் அதுக்கெல்லாம் மிஷின் இருக்கு வேற வேலை தெரியுமா சே ஏழு ஏழு ஜென்மத்துக்கு இதையே பண்ணிக்கிட்டு இருக்க இட்லிக்கு மாவு அரைக்கிறது சுட்டு விக்கிறது துணி துவைக்கிறது காய வைக்கிறது இதெல்லாம் வேலையா வேற ஒண்ணுமே தெரியாதா சார் சார் நீங்க என்ன வேலை சொன்னாலும் கேக்குறேன் சார் வேலை இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார் வயசான எங்க அப்பாவே நான் தான் சார் காப்பாத்தணும் ஐயோ பாவம் உன்னை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கு ஒய்ஃப் வேலை இருக்கு பரவாயில்லையா ஒய்ஃபா ஏ ஒய்ஃப்னா என்ன இது டாக்டர் வீடு டாக்டருக்கு நர்சுக்கு எடுபடி வேலை பண்றது அதுக்கு பேரு மிக் ஒய்ஃப் ஓஹோ நீ எந்த ஒய்ஃப் நினைச்ச கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வராங்களே ரியல் ஒய்ஃப் அது நினைச்சியா சிச்சி தப்பு தப்பு ஐயோ வெக்க விலைவாசி விக்கிற நிலையில தனியாவே காலம் தள்ள முடியல எதுக்கு ஒய்ஃபு என்ன சார் சொல்றீங்க ஒண்ணு இல்ல உனக்கு அப்பா இருக்கா அப்பா இருக்கா சார் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாரு உங்களை மாதிரியே தான் சார் ஒல்லியா இருப்பாரு ஆனா என்ன ஆனா சொல்லு அவர் மகன் இன்னும் கொஞ்சம் அழகாவே இருக்கும் சார் பரவாயில்ல ஒன்னே ஒண்ணு கேட்பேன் உண்மையை சொல்லுவியா கேளுங்க சார் சத்தியமா நான் சொல்றதெல்லாம்
சத்தியமா நான் சொல்றதெல்லாம் அதே சொல்லு. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மையே தவிர உண்மையே தவிர பொய்யன்றும் இல்லை. பொய்யன்றும் இல்லை. இது சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம். 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 உனக்கு என்ன வயசாச்சு? ஊ என்ன சொல்லு. 17 சார். சத்தியம் பண்றக்கே உண்மையே சொல்லு. 17 தான் சார். என்ன விட கம்மிதான். ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இல்ல சார். பரவாயில்ல. உங்க வீடு எங்க இருக்கு? பக்கத்துல தான் சார். பக்கத்துலயா? நான் இங்க நின்னு பார்த்தா நீ நிக்கிறது தெரியுமா? ஓ நல்லா தெரியுமே. இன்னைக்கு கூட நான் அங்க இருந்து உங்களை பார்த்துட்டு தான் சார் வந்தேன். நீ முதல்ல பார்த்தியா? முந்திட்ட சார். எப்படியாவது என்ன வேலையில சேர்த்துக்கங்க சார். சாகுற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். சேர்த்து விட்டுறேன். சாகுற வரைக்கும் நான் உன்னை மறக்க முடியாதபடி ஏதாவது பண்ணிட்டு போயிடாத. மாதவா எஜமானி அம்மா கூப்பிடுறாங்க. அப்புறம் நீ நாளைக்கு வா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டாடா. எஜமானி அம்மாவா? எடுமுடி. இருக்கட்டும் இருக்கட்டும், வேலையில சேர்ந்துக்குவோம், அப்புறமா பேசிக்கலாம். ராத்திரி ஹாஸ்பிடல்ல இருந்து போன் பண்ணேன், ரிசீவர் எடுத்த, பதில் பேசாம வச்சிட்டீங்க. அப்பா நீங்க தான் போன் செஞ்சீங்களா? ஆஃப் கோர்ஸ். நான் வேற யாரோ போன் பண்ணாங்க நினைச்சேன். வாட் இஸ் திஸ்? ராத்திரி உன் பேஷண்ட் ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு, நான் போய் காப்பாத்தலாம் அவன் செத்துருப்பான். இந்நேரம் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும். இதெல்லாம் என்ன? ஒண்ணும் இல்ல சார், நேத்து நான் ஏதோ குழப்பத்துல இருந்துட்டேன். நீ குழப்பத்துல இருந்து மத்தவங்களையும் குழப்பிக்கிட்டு வர்ற. நீ எதையோ எங்கிட்ட இருந்து மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், கொஞ்ச நாளா சரியா தூங்காம. இந்த சமாதானம் எனக்கு தேவையில்லை. உன்னை நீயே ஏமாத்திக்கிற, வீணான கற்பனையால உன் வாழ்க்கையை நீயே பாழ்படுத்திக்கிற. நான் என்னதான் சார் செய்யறது? ஆனந்த், ரமா உனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். அவ மரணத்தால நீ படுற வேதனையும் எனக்கு தெரியுது. ஆனா உன்னை பெற்ற தாயார் படுற கவலைய உன்னை தவிர வேறு யாரால தீர்க்க முடியும்? சின்ன வயசுல இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த நிலையில பாக்குறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் பேச்ச கேளு, நீ கல்யாணத்தை செய்துக்க. கல்யாணமா? ஆமா ஆனந்த், உன் தாயாரும் கவலையும் தீரும், எனக்கும் அதுதான் திருப்தி. பதில் பேசாம போனா பாதி சம்மதம்னு அர்த்தம். கல்யாணம் கல்யாணம் என்ன மாதிரி? ஆஸ்பத்திரிக்கு போனா அங்க டாக்டர், இங்க வந்தா நீங்க. எல்லாம் உன் அன்னைக்கு தான்ப்பா சொல்றோம். என் அன்னை? ஆமாப்பா, வர வர என்னால முடியல. மருமக உறுத்தி வந்துட்டா, நான் என் பாட்டுல ஏதோ கோயில் குளம்னு நிம்மதியா இருப்பேன். உன் மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். அம்மா ஆனந்த், உன்னை பெத்த தாய் சொல்றேன், எனக்காகவாவது நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். சரிம்மா சரி. என் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கதோ இல்லையோ, உங்க மன நிம்மதிக்காகவாவது இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வேணுங்கிறீங்களே, அதுக்காகவாவது நான் கல்யாணம் செய்துக்கிறேன். போதும் அப்பா, அது போதும். பொண்ணு கூட? அம்மா நான் எதை பத்தியும் கவலைப்படல, இதுதான் பொண்ணுன்னு சொல்லுங்க. அவ முகத்தை கூட பார்க்காம நான் தாலி கட்ட தயாரா இருக்கேன். ஏ தாமரை, பார்த்து வரக்கூடாது? பார்த்து தானே வந்தேன். என்ன பார்த்து? இல்ல, கட்ட பார்த்து வரணும், படிக்கட்ட பார்த்து வரணும். என்ன சிரிக்கிற லவ்வா? அதெல்லாம் இங்க ஒண்ணு வேணாம். சினிமாவிலையும் கதையிலையும் தான் வேலைக்காரன் வேலைக்காரி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரி வேலைக்காரி தான், வேலைக்காரன் வேலைக்காரன் தான். இப்படி எல்லாம் வருமனு தெரிஞ்சுதான் நான் தயாரா வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்க? கான்ட்ராக்ட் ஃபார்ம். கான்ட்ராக்ட் ஃபார்மா? ஆமா, நானும் கையெழுத்து போட்டிருக்கேன், நீயும் கையெழுத்து போடு. ஐயோ, நான் எதையுமே படிக்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஐயா, நான் படிக்கிறேன், நீ கையெழுத்து போடு. படிங்க. நிபந்தனை ஒண்ணு, நீ வருஷத்துல சரியா 11 மாசம் 29 நாள் தான் இந்த வீட்டுல வேலை செய்யணும். பாக்கி உள்ள ஒரு நாள் ஊரை சுத்தி விட்டு 2வது நாள் தான் வேலையில ஜாயின் ஆகணும். எப்படி? சர்வீஸ் கட்.
அப்படியே சாப்பிட்டு வந்திருந்தாலும் இங்க ரெண்டாம் தரம் சாப்பிடுவாங்க. சாப்பிடட்டும். ஏன்னா ஓசில கிடைக்குது இல்ல. அது சரி. சில சமயம் என்ன? பல சமயங்கள்ல வேலைக்காரங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிற சாப்பாட்டையும் அவங்களே சாப்பிட்டுருவாங்க. அடப்பாவீங்களா? அந்த மாதிரி சமயத்துல உன் கோபத்தை பாத்திர பண்டங்கள்ல காமிக்க விடாது. நான் அப்படியெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டேன். நீ செய்ய மாட்டே எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் கேட்டுக்க. நிபந்தனை மூணு. சொல்லுங்க. புடவை துவைக்கும் போது புடவையை அடிச்சு கிழிச்சாரா அந்த புடவை எஜமானியமா நமக்கு தருவாங்கன்னு அதை கிழிச்சிடப்படாது. ஏன்னா கிழிஞ்ச புடவைய ஒன்ன விட்டே தைக்க சொல்லி அதை அவங்களே கட்டினாலும் கட்டிக்குவாங்க. கட்டிட்டோம். நிபந்தனை நாலு. சாயங்காலம் வேலை முடிஞ்சு ஓம் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடப்படாது. வீட்டுக்கு போகாம இங்கேயே என் கூட இருக்கணும். இங்கேயே ஓம் கூடவா? ஆமா. எங்க அப்பா? உங்க அப்பா உங்க வீட்டோட, நீ என் கூட இந்த வீட்டோட. என்ன நான் சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போகணும். என்ன பேசாம இருக்கிற? அப்ப என்ன வேலை கட்டு. அப்ப போட கையெழுத்து. கையெழுத்து போட தெரியாதே. கையெடுத்து போட தெரியாத? தெரியாது. அப்ப விரல் இருக்கா? எங்கே? வர வர ஆனந்த நடத்த சரியில்லை. பொறுப்பு இல்லாம இருக்கிறான். அவன் மேல நடவடிக்கை எடுத்துட்டா நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நடவடிக்கையா? ஆனந்த் மேலையா? அவனை நம்பி எத்தனை பேஷண்ட் இருக்காங்க. கொஞ்சம் கவன குறைவுனால அவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டா உங்க மகன்தான பதில் சொல்லி ஆகணும். ஆமா, எப்படியாவது நீங்க தான் அவனுக்கு புத்தி சொல்லணும். நானா? அந்த கட்டம் தாண்டியாச்சு. வேற வழி ஒண்ணுமே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. அவனை வீட்டோட நீங்க கட்டி போட்டுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். கட்டி போடுறதா? நாங்க காயம்பட்டா போடுறமே கட்டு அந்த கட்டு இல்ல. இது வாழ்க்கையோட சேர்ந்த கட்டு. அதாவது கல்யாண கட்டு. அப்பாடி, நான் என்னமோனு நினைச்சு பயந்துட்டேன். நீங்க கல்யாணத்தை பத்தி சொல்றீங்க. மூணு முடிச்சு போட்டா மூக்கணம் கயிறு போட்ட மாடு மாதிரி சொன்னபடி காப்பான்ல. உண்மைதாங்க. ஆனந்த் கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்க பேச்ச கேட்டு அவன் சம்மதிச்சிருக்கான். இந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். இப்ப பாவ புண்ணியத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனந்துக்கு ஏற்றவளா, அவன் தொழிலுக்கும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா பார்த்து. பொண்ணெல்லாம் பார்த்தாச்சுங்க. பொண்ணு பார்த்தாச்சா? ஆமாங்க, பேச்சுவார்த்தை கூட முடிஞ்சு போச்சு. பொண்ணு ஊர்ல என் தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல தாயில்லாத பொண்ணு, மூக்கும் முழியுமா, நல்லா இருக்கா. பொண்ணு வீட்டுக்காரது கல்யாணத்தை சீக்கிரமா வச்சுக்கணும்னு துடிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் வந்த வேலை முடிஞ்சது. நான் பேரை போலவே உன் முகமும் அழகாத்தான் இருக்கும். வாழ்க்கைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கத்தா வேணும். இல்லாட்டா மறக்க முடியாத முதலிரவுல இந்த பேய் மழை எதுக்கு? சந்தியா, இளமையின் இனிய கனவுகளும் பூத்து குலுங்கும் கற்பனைகளும் நனவாகும் இந்த பொன்னான இரவை யாருமே மறக்க மாட்டாங்க. அதே போல என் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத ஒரு இரவு இருக்கு. அன்னைக்கு நடந்த சம்பவம் என் மனசை விட்டு என்னைக்குமே அகலாது. ஒரு நாள் இரவு இதே போலத்தான் மழையும் மின்னலும் சூறாவளியுமா இருந்தது. பல ஆவிங்க ஒன்னா சேர்ந்து அலற மாதிரி பெய் காத்து, மரங்களின் நிழல் பிசாச போல ஆடிக்கிட்டே இருந்தது. ஜன்னல் திற படபடத்தது. இங்க இருந்த கண்ணாடி டம்ளர் இதே மாதிரி கீழே விழுந்து நொறுங்கிடுச்சு. அப்போ டெலிபோன் மணி அடிச்சு.
ஒரு நோயாளிய பார்க்க அவசரமா வரணும்னு தட்ட முடியாத கோரிக்கை. நானும் மறுக்க முடியாம புறப்பட்டேன். ஒரு பாழஞ்ச பங்களாவை போய் சேர்ந்தேன். ஆனா நான் யார காப்பாத்துறதுக்காக போனேனோ அந்த பொண்ணு, அந்த அழகான பொண்ணு, நான் போய் சேரத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டான். நான் வெளியே வரபோதுதான் அந்த பங்களாவில பல வருஷங்களா யாருமே வசிக்கிறது இல்லைங்கிற தகவல் கிடைச்சது. இதே போல டாக்டர்கள் வரதும் அந்த பொண்ணு சாகரமான நாடகம் பல தடவைகள் நடந்திருப்பதாக சொன்னாங்க. இது விசித்திரமா இல்ல சந்தியா? நீயா இங்கேயும் வந்துட்டியா? ஏன் வந்த? யார் நீ? பதில் சொல்லு. யார் நீ? ஏன் பேசாம இருக்க? யார் நீ? உண்மை சொல்லு. யார் நீ? யார் நீ? என்ன நடந்தது? என்ன ஐயா? ஒண்ணு இல்லம்மா. என்னமோ சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தியே. என்ன நானே திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆனந்த்! அம்மா, அவ யாரம்மா? யாரு? மருமகளையா கேக்குற? வீட்டுக்கு ஒரு மருமக வேணும் தேடி கொண்டு வந்தீங்களே, அவ யாருன்னு கேக்குற? என்னப்பா சொல்ற? அவ யாருன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்கோ. உலகம் பூரா சுத்துற என் அருமை தம்பியே, உன்னை எந்த நாட்டுல எந்த பகுதியில எப்படி கண்டுபிடிச்சு எங்கேன்னு பத்திரிகை அனுப்புறது? ஏண்டா இதோப்பா தைரியம். ஆனந்த் அண்ணனுக்கு கல்யாணம், இதுவரைக்கும் என்ன கூப்பிடல, பத்திரிகையும் அனுப்பல. ஆனந்த் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, நான் போகல. இனி அவன் முகத்துல முழிக்க மாட்டேன், இனிமே அவன் வீட்டுக்கும் போக மாட்டேன். என் வீட்டுக்கும் வந்துட்ட, என்னையும் பாத்துட்டேன். ஓ, என்ன செய்யறது? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். ஆனா அண்ணிய பாக்கலையே. சரி, வா வீட்டுக்கு போலாம். சொல்லும். கல்கத்தால இருந்து காலையில பிள்ளைல வந்தேன், இப்ப பம்பாய்க்கு புறப்பட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு, மறுமுறை வந்து சந்திக்கிறேன். போய் தானே சொல்றேன். என்ன ஜோரா இருக்கு பாருங்க. கோயிலு, கோயிலுக்கு பக்கத்துல மண்டபம், மண்டபத்துக்கு பக்கத்துல ஆலமரம். பாருங்க சார், பெரிய கடல்ல சின்ன படகு, பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டு திரிஞ்சு வர புருஷன் மாதிரி தனியா போகுது. பாவம். மூணு மரம், குடிசை, கேட்டு, இங்க பாருங்க ஆறு, தண்ணி போகுது பாருங்க ஆத்துல. உன் வானத்தில் நான் ஒரு நிலவில்லையா? உன்
பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ரொம்ப நாளா தெரியும். சந்தியா, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். ஞாபகம் இல்ல. எவ்வளவு நாளா இத பாடிட்டு இருக்க? இது வந்து இந்த பாட்டு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படித்தானே? பாட்டும் தெரியும், பாடமும் பிடிக்கும். ஆனா எப்போ எங்க எப்படி தெரிஞ்சுகிட்டோம் தான் உனக்கு தெரியல. சின்ன வயசுல இருந்தே தெரியும் நினைக்கிறேன். அப்ப இருந்து இதே பாடுறேன். ஓ, அதனாலதான் நினைச்ச இடத்தெல்லாம் பாடிக்கிட்டு அலையறியா? நினைச்ச இடத்துலயா? நானா? இந்த பங்களா உனக்கு தெரியுமா? எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம். எங்க எங்கன்னு சரியா சொல்ல முடியல. சொல்ல முடியும், ஆனா சொல்ல மாட்டேன். சொன்னா எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமேன்னு பாக்குறியா? சொல்லு, இந்த பங்களாவுக்கு எப்பாவது போயிருக்கியா? இல்ல, உண்மையிலேயே இந்த பங்களா இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னா இந்த படத்தை எப்படி வரைஞ்ச? என் கற்பனையால. கற்பனையா? இந்த பங்களாவை எப்போ பார்த்திருக்கேன்? இப்பதானே சொன்னேன். நீங்க விரும்பல, இனிமே எழுத மாட்டேன். அந்த விரல்ல என்ன? ஒண்ணுமில்லையா? பட வரையறதுக்காக பென்சில் சீவும் போது விளையாடு அடிக்கடி இப்படித்தான் விரல அறுத்துறோம். ரத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிற? உண்மையை சொல்ல. மௌனம் சாதிச்சே மறைஞ்சு வாழ பாக்குற. இனிமே அது நடக்காது. சந்தியா, விதவிதமான வர்ணங்களை பூசி அழகான ஓவியத்தை உருவாக்குற மாதிரி பயங்கரமான உன் சுயரூபத்தை அமைதியான பார்வையாலும் அழகான வார்த்தைகளால மூடி மறைச்சு எங்களை எல்லாம் ஏமாற்ற பாக்குற. இது ஒரு கற்பனையால எழுதின சித்திரமா? இல்ல, நிச்சயமா இல்ல. இது பேய்களின் பிரதிபிம்பம், பிசாசுகளின் ஞாபக சின்னம். என்னப்பா இது? அவ எவ்வளவு அழகா சித்திரம் வரைஞ்சிருக்கா, இதை இப்படி வீசி எறிஞ்சிட்டியே. நீங்க அவ எழுதின சித்திரத்தை தான் பாக்குறீங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம் உருவம் மாறிக்கிட்டே இருக்கிற விசித்திரத்தை நீங்க பார்க்கலம்மா? பார்க்கல. உங்ககிட்ட சில விஷயங்களை மன விட்டு பேசலாம் தான் வந்தேன். எங்கிட்ட இருந்து ஏன் இப்படி விலகி விலகி போறீங்க? எதுக்காக என்ன வெறுக்கறீங்க? எதுக்காக? பூமிக்கு மேல ஆகாயம் இருக்க, அது எதுக்காக? நெருப்புல உஷ்ணம், மலர்ல மென்மை இருக்குது, அது எதுக்காக? இன்னமும் சொல்ல போனா நாம செஞ்சுக்கிட்டமே கல்யாணம், அத கூட எதுக்காகன்னு கேட்கலாம். நம் கல்யாணம் அது ஏன் விதியத்தான் கேட்க? உன்னுடைய விதி இல்ல சந்தியா,
எல்லாமே என்னுடைய தலைவிதி. யாருக்குமே கிடைக்க முடியாத இன்ப பொக்கிஷம் எனக்கு கிடைச்சிட்டதாக கருதி கடைசியில துன்பத்தை விலை கொடுத்து வாங்கிட்டேன். அது என் தளபதிங்கிறத தவிர வேற என்ன இருக்க முடியும்? தண்டை ஒலியும் கைவளையும் வரவேற்பு தர மெல்ல நடை நடந்து புது மணப்பெண்ணாக நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஆயிரம் இன்ப கனவுகளை கண்டு வந்தேன். ஆனா குடத்து பால் கவந்தா போல என் கனவுகள் எல்லாம் சிதறி போச்சு. உங்க வெறுப்புக்கு ஆளாயிட்டேன். உங்க இதயத்துல குத்தும் உறவு முள்ளாயிட்டேன். முள்ள புறையோடி போன புண்ணுன்னு சொல்லு. உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஏத்தவள இல்லாத இருக்கலாம். ஆனா உங்க வெறுப்புக்கு ஆளாகும்படி நீங்க மன்னிக்க முடியாத அளவுக்கு அப்படி நான் என்ன தவறு செஞ்சிட்டேன்? தவறு நீ செய்யவே இல்லை, நான் தான் தவறு செஞ்சிட்டேன். எங்க திரும்பினாலும் உன் உருவத்தை பார்த்ததும் திரும்ப திரும்ப உன் கள்ளப்பட்டதும் என் தவறு தானே? விரக்தி அடைஞ்ச என் வாழ்க்கை மறுபடியும் சீர்படணுங்கிற மத்தவங்க பிடிவாதத்தால விரும்பியோ விரும்பாமலோ நான் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். இந்த உலகத்துல எனக்கு எங்க தேடியும் அழகு கிடைக்கவே இல்லை. சுடுகாட்டு பகுதியில பிரேதங்களின் உலகத்துலதான் எனக்கு அழகு கிடைச்சிருக்கு. அழகு ரொம்ப ஆபத்தானது, ஆட்சி வைக்க சக்தி படைச்சதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் அனுபவிக்கிறேன், நல்லா அனுபவிக்கிறேன்.
முகத்துல என்ன அருள்! சுவாமிஜி கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு மூணு வரணும் தெரியுமே. சாமியே சரணம். ஓ, நீயா? ஆமா சுவாமி. ஜெய் சங்கர். இனி நாம் இங்க இருக்க முடியாது, போகிறோம். சுவாமி, என்ன இது? ஏன் சாமி போறீங்க? அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? தவறு யாரும் செய்யவில்லை, ஆனால் நாம் இந்த வீட்டிலே இருக்க முடியாது. இங்கு யார் யாரோ இருக்கிறார்கள். யார் யாரோ இருக்காங்களா? இந்த வீட்டிலே நீ மட்டும் தனியாக இல்லை. என் பிள்ளை இருக்கா, மருமக இருக்கா? மருமகள்? அவள் உன் மருமகள் இல்லை. ரத்த வெறி பிடித்தலையும் ஒரு காட்டேன், அவள் இங்கிருந்து போக மாட்டாள். சுவாமி, எங்க மேல கருணை காட்டுங்க. நீங்க தான் காப்பாத்தணும். நான் இப்பவே போய் அவளை கூட்டிக்கிட்டு வரேன். அது நடக்காது. அவள் என் எதிரிலே வரமாட்டாள். அவளை பிடித்திருக்கிற காற்று அவளை என் எதிரே வரவிடாது. வேண்டும் என்றால் போய் அழைத்துப்பா, அவள் என் எதிரிலே வரவே மாட்டா. சந்தியா, என்னம்மா செய்துகிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா தான் உட்கார்ந்துருந்தேன். உட்காருங்க. ஏம்மா கீழே வந்து உட்காரக்கூடாது? இங்கே தனியா இருக்கிறது கஷ்டமா இல்ல? என் வாழ்க்கை முழுவதும் தனிமையிலேயே இருக்கணுங்கிறதுதான் என் தலைவதி போல் இருக்கு. நான் என்ன செய்யறது? தப்பும்மா, அப்படியெல்லாம் நினைக்காதே. வயசு வந்த பொண்ணுங்க தனியாகவே இருக்கக்கூடாது. ஆவி காத்து இதெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாது. எந்த சமயத்துல என்ன செய்யுமோ யார் கண்டது? தாலி கட்டிய புருஷன் காத்தே என் மேல வீசல. மத்த காத்து கருப்பெல்லாம் என்ன என்னமா செய்ய முடியும்? இந்த ஆவிகளை பத்தி எல்லாம் நமக்கு என்னமா தெரியும்? பெரிய ஞானிகளும் மகான்களும் தான் இதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம விஷயங்கள் நமக்கே புரியாத போது மத்தவங்களுக்கு எப்படியம்மா புரிய போகுது? அபச்சாரம். பெரியவங்களை பழிக்க கூடாதம்மா. அவங்க முக்காலமும் தெரிஞ்சவங்க. ஆவி காத்து இதெல்லாம் அவங்க கைப்பட்டாலே பறந்துடும். கீழே ஒரு பெரிய சுவாமிஜி வந்திருக்காரு, நீ வாம்மா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கீழே வந்து நான் என்ன செய்ய போறேன்? நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், சும்மா உட்கார்ந்துருந்தா போதும். மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வர இஷ்டம் இல்லை. உனக்கு வர இஷ்டம் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். இது சுவாமிஜி முதல்லயே சொல்லிட்டாரு. என்ன நம்புங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் நல்லதா இருக்கேன். இன்ன ஏன் சுவாமிஜி எதிரில வரமாட்டேங்கிற? வா போகலாம். அம்மா, தலைவிதியால நான் படுற வேதனையும் அவமானமும் போதாதா? இன்னும் ஒரு சுவாமிஜி முன்னால நிறுத்தி என்ன ஒரு கேலி பொருள் ஆகணுங்கிறது உங்க ஆசையா? நான் யாருக்கு சொந்தமோ அவரே என்னை ஏறெடுத்தும் பார்க்காம இருக்கிறார். எனக்கு எம்எல்ஏ வெறுப்பா இருக்கு. என்னுடைய இன்ப துன்பங்கள் எதுவா இருந்தாலும் இந்த நாலு சுவர்களுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்க கால வேண்டு கேட்டுக்கிறேன், இந்த வீட்டுல என்ன ஒரு அவமான சின்னமா ஆகிடாதீங்க. நான் இந்த வீட்டு மருமக, உங்க குடும்ப கௌரவத்தின் சின்னம். இதை தவிர வேற எந்த ரூபமும் எனக்கு கிடையாதும்மா. இதை நம்புகம்மா, என்ன நம்புக. அம்மா, அம்மா. அம்மா, அன்னைக்கு ஒரு சாமியார் வந்தாரு, ஒரு பெரிய ஆள்தான் போல இருக்கு. தேங்காய் உடைச்ச மாதிரி தான் தான் பேசினாரு. அந்த சாமியாரா? அவர் முற்றும் திறந்தவர். அப்படின்னு முற்றும் திறந்தவர்னா குடும்பத்தை மட்டும் திறந்தவர்ல, பெரிய பெரிய வீடு, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோ, பெரிய பெரிய பூட்டு, பேங்கு, இது எல்லாத்தையும் திறந்தார். போலீஸ் வந்து புடிச்சு லாக்கப்ல வச்சது. லாக்கப்பையும் திறந்தார், மறுபடியும் புடிச்சு
ஜெயில வச்சாங்க சமயம் பார்த்து ஜெயிலையும் துறந்தார் வெளியில வந்து ஒரு சண்டையில ஒருத்தனுக்கு மண்டைய துறந்தார் அப்புறம் தப்புறதுக்கு வழியே இல்ல காவியை உடுத்திக்கிட்டு சாமியார் ஆகி இமயத்துக்கே போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு அவருக்கு இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு எல்லாம் இதெல்லாம் சர்வ ஆமா பேய் பிசாசு இருக்கிறது உண்மைதானே रात्रि पन्निया अम्मावासी அவனும் சுத்து முத்தம் பாத்துக்கிட்ட சுடுகாட்டுக்கு வந்துட்டான் ஆர் அவுட்டா அதானே இல்ல கேளு சுடுகாட்டுக்கு வந்தானா போனோ நகு 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 நகுனு எரிஞ்சிட்டு இருக்கு வேப்பமரம் அவன் கண்ணுக்கு தெரியுது ஓ வந்து ஏ என்ன ஒண்ணு இல்ல மெதுவா சொல்லு கேளு வேப்பமரத்துல ஏறணும் ஆணியை கையில எடுத்து மரத்து மேல வச்சி டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு திரும்பினா சரக்குன்னு ஒரு சத்தம் பின்னால இருந்து யாரோ சட்டைய பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்து ஐயோ அலர்னா தடால்னு கீழே விழுந்தான் ஆள விட்டு அப்ப பே இல்லன்னே இப்ப மட்டும் இருக்கு நான் சொல்றேன் பே இல்லகா அவசரம் குடுக்க சொல்றது கேளு காலையில பார்த்தா அவன் சட்டையிலேயே அவனே ஆணி எடுத்துக்கிட்டு அந்த பயத்திலே செத்து போயிட்டான் அப்ப பே இல்ல என்ன என்ன தாமரை அந்த மண்டை ஓடு வருது ஏன் எனக்கு தெரியுது உங்களுக்கு தெரியுதா ஆமா எனக்கு தெரியுது தெரியுது मन सर
வீட்ல எப்பவாவது நீங்க என்கிட்ட அன்பா ஒரு வார்த்தை பேசிருக்கீங்களா இல்ல பேசத்து அனுமதிச்சிருக்கீங்களா அங்க எனக்கு கடிச்சதெல்லாம் உங்க கோபமும் வெறுப்பும் தானே என்ன பொறுத்தவரையில் அந்த வீடு என்ன சுட்டு இருக்க காத்திருக்கும் சுடுகாடு அதனாலதான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்தேன் ஓ முறையிட வந்திருக்கிய அந்த அளவுக்கு உரிமை எனக்கு என்னைக்காவது கொடுத்துருக்கீங்களா என்ன என்னோட வாங்க சந்தியா வா வீட்டுக்கு போகலாம் இனிமே அந்த வீட்டுல உனக்கு ஒரு குறையும் இருக்காது இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போக விரும்பல இன்னைக்கு நான் ஒரு சுதந்திர பறவையா வான வெளியில சிறுகடிச்சு பறக்க விரும்புறேன் திறந்த வெளியில உங்களோட மனம் திறந்து பேச தனிமையை தேடி வந்திருக்கேன் என்னோட வாங்க அவதை பிழையும் நிலவு ஆனந்தமான தென்று மிருதுவான இந்த மணல் தரை என்னை பிடிக்காதது போலவே இதெல்லாம் கூட உங்களுக்கு பிடிக்கலையா இதெல்லாம் இருக்கட்டும் நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம் என் வாழ்க்கை பிரச்சனைக்கு விடை காண்பதற்கு நீ என்ன சொல்ற உங்களுக்கு தெரியாது பரிதாபத்துக்குரிய ஒரு ஜீவன் ஜென்ம ஜென்மங்களாக உங்களை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறது இருள் நிறைந்த இந்த உலகில் நீங்கள் பலமுறை அந்த ஜீவனை சந்தித்திருக்கிறீர்கள் அப்போதெல்லாம் அதன் பிடியிலிருந்து விலகி அந்த பேதையின் ஆசைகளை நிராகரித்திருக்கிறீர்கள் நீ சொல்றது உண்மை யுக யுகாந்திரமாக உங்களையே அடைய விரும்பும் அந்த ஆசைகள் இப்போது பெண் உருவத்தில் வந்திருப்பது உங்களுக்கு தெரியவில்லை பெண் உருவத்திலா என் உருவத்தில் உங்களை அடைந்தும் அடைய முடியாத அபாகியவதி நான் தான் கட்டிய கணவன் அருகிலிருந்தும் தொட்டு மகிழ முடியாத அந்த துரதிருஷ்டசாலி நானே தான் சந்தியா நான் உன்னை நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் என் கால்களை யாரோ கட்டி போடுவது போன்ற ஒரு பிரமை உன்னை தொட்டு மகிழ விரும்பும் போதெல்லாம் ஏனோ என் கைகள் செயலற்று நின்று விடுகின்றன உன் பேரழகை கண்டு மகிழ நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் எனக்கும் இடையே ஏதோ ஒரு மாயத்திரை தடையாக இருந்து கொண்டே இருக்கிறது இது என் துர்பாகியம் இல்லாமல் வேற என்னவா இருக்க முடியும் சந்தியா நான் என்ன செய்யறது என்ன செய்யக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியல ஒரே குழப்பமா இருக்கு குழப்பம் தீர வழி இருக்கு உங்க இதய பூர்வமான அன்புக்கு ஏங்கும் இந்த அபலையின் விழிகளை பாருங்க ஓய்வில்லாமல் துடித்துக் கொண்டிருக்கும் என் இதய தாபத்தை தீருங்கள் பொன்மேனி தழுவாமல்
இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இந்த பங்களாவை இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கிய? எப்பவோ கனவுல பார்த்த ஞாபகம். நானும் தான் பார்த்திருக்கேன், ஆனா கனவுல இல்ல. என் கூட வா. எங்க அழைச்சிட்டு போறீங்க? எனக்கு பயமா இருக்கு. அங்க போனா மறுபடியும் திருப்பி வரமாட்டேன்னு தோணுது. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. பயப்படுவானே? நான் தான் உன் கூட இருக்கேன். வா. இன்னைக்கு எந்த சத்தத்தையும் காணுங்க. என்ன சத்தம்? யாரோ அழுகிற சத்தம். இங்க யாராவது குடியிருக்காங்களா? அது இப்ப தெரிஞ்சு போயிடும். எப்படி? நீ என் கூட இருக்க இல்ல போம்னால. ம்,
ना इंगे पोनाल
என் மனசும் ஆத்மாவும் உங்களையே சுத்திக்கிட்டு இருக்கும். நான் உங்களை தனியா விடவே மாட்டேன். நீங்க அழறீங்களா? இல்லையே. அப்போ இந்த கண்ணீர் Thank you.
உங்க ஆளுங்க எல்லாம் ரொம்ப ஊர்க்கா சாப்பிடுவாங்களே, ஏன் என் மூஞ்சி எந்நேரம் பார்த்தாலும் அப்படி புளிச்சு போயிருக்கு? அரே நீ மூஞ்சி விட நான் மூஞ்சி நல்லா இருக்கா? இங்க யாரையாவது பாத்தியா? ஒருத்தர் வலிக்கல, நீ யாரையாவது பாத்தியா? அவனும் பாக்கல நானும் பாக்கல, ரெண்டு பேருமே இங்க வரீங்க? நாங்க அரை மணி நேரமா இதே இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம், யாருமே வந்தீங்க? யாருமே வந்தீங்க? ஆமா, என்ன விஷயம் சார்? ஒண்ணும் இல்ல. அரே என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. தனியா விடவே Thank you.
சின்னம்மா கிடைப்பாங்கன்னு தேடி வந்தோம். அவங்க கிடைக்கல, அவங்க வச்சிருந்த பெட்டி தான் கிடைச்சது. என்ன செய்ய? வாங்க சார் போலாம். ஆனந்தோட நிலைமையை என் கண்ணால பார்க்க முடியல டாக்டர். ஒண்ணு மேல ஒண்ணு பேரடியா வந்தா அவனால எப்படி தாங்க முடியும்? இந்த சின்ன வயசுல அவனுக்கு எத்தனை சோதனை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால காதலிச்ச ரமா இறந்துட்டான். இந்த துக்கம் அறையிறதுக்குள்ள கல்யாணமாகி மனைவி இறந்துட்டான். இந்த வேதனைகளை எல்லாம் மறக்க ஆனந்த் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போய் தங்கி வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிலைமையில எங்க போய்? ஏன், நம்ம மலை பங்களாவில் தங்கிருங்க. உங்களுக்கு துணைக்க வேணும்னா நம்ம லதாவும் கூட கூட்டு போங்களேன். சரிங்க, அப்படியே செய்யலாம். நாளைக்கே புறப்படுவோம். யாரோ பாதம் பாதம்னு கூப்பிடுறாங்க. எங்க தாமரை, நீ கூப்பிடு. பாத்தீங்களா அம்மா? என்னடா அது? இந்த பங்களாவில மனுஷங்களே இல்லம்மா, பேய் பிசாசு தான் குடியிருக்குது. பேயும் இல்ல பிசாசும் இல்ல, சும்மா பேய் இங்க இல்லம்மா. நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்கலாம்ல, அதுக்கு என்ன பெட்டியா படுக்கையா இல்ல ரயிலுக்கு டிக்கெட் வாங்க போதா? நமக்கு முன்னாடியே காத்தோட காத்தா இங்க வந்திருக்கலாம்ல. சும்மா இருக்க, எப்ப பார்த்தாலும் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு உன்னை பார்த்தா தாயா பேய் மாதிரி இருக்கு. சரி சரி சும்மா இருங்க, வாங்கம்மா போலாம். வாணி முத்தையா, பதினெட்டாம் படி கருப்பையா, இந்த மலையை விட்டு போற வரைக்கும் என்னை காப்பாத்தையா. ஏயா கத்துற, கருங்கொங்கு மாதிரி வந்து எதுக்கு நின்னுக்கிட்டு இருந்தா? கத்தாம என்னையா செய்யறது? பேசினதுக்கு அப்புறமெல்லாம் மனுஷன்னு தெரியுது. யாரு நீ? நான் இந்த வீட்டு காவல்காரன், ஆரிய பாதம். நீதான் ஆரிய பாதமா? ஆடினது போதும், பாதம் இருக்கா காமி? ஏன் இல்ல, தேய்ப்பு சாசனுக்கு பாதம் இருக்காருப்பாங்க. உனக்கு இருக்கு. தேய்னா உனக்கு ரொம்ப பயமா? எனக்கு பயம் இல்லையா? ஏன் பயம்? ஏன்
இந்த ஊர்ல பேய் ரொம்ப அதிகமா? இந்த ஊர்ல பேய் தான் மெஜாரிட்டி, ஜனங்க எல்லாம் மைனாரிட்டி. அதோ தெரியல மரம் அதுக்கு அடுத்த பங்களாவில அதனுடைய அக்கா காட்டேரி, அந்த மூணாவது பங்களாவில கருப்பு, அதாவது காட்டேரியினுடைய ஒண்ணு விட்ட அக்கா மாவுடைய பேத்தியது. நிறுத்திய பேய்களுக்குள்ள சொந்தக்காரங்களா சொன்ன இல்லையா? அதுவும் ஜனங்கள் மாதிரிதானே, அவங்க பரம்பரையும் இங்கதான் குடியிருக்கு. அப்ப அந்த பங்களாவில எல்லாம் நாய்கள் ஜாக்கிரதன்னு போடு போடுறதுக்கு பதிலா பேய்கள் ஜாக்கிரதன்னு போடு போடணுமா? கரெக்ட். ஏய்யா, பேய்கள் எல்லாம் எத்தனை மணிக்கா நடமாடும்? ராத்திரி 12 மணிக்குதான். பன்னெண்டு மணிக்கு பேய்கள் ஆடு பாடு நடமாடு. இன்னைக்கு இல்ல முத்தம்மா, இத நினைச்சு பார்க்க நேரம் இல்ல முத்தம்மா. சேர்த்து வச்சவன் தூங்குறானே முத்தம்மா, அதை காத்திருப்பவன் ஏங்குறானே முத்தம்மா. முத்தம்மா முத்தம்மா, நீ யாரு முதல்ல சொல்லு. நான் எப்போது இங்க இருக்கிற பழைய ஆளு, நான் இன்னைக்கு தான் வந்த புது ஆளு. புது ஆளா? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க. கருங்குரங்கு நீதான் ஐயா? ஆடிய மாதவன் பயந்துட்டியா? பயப்பில்ல, ஏதோ பேய் பிசாசுன்னு சொன்னிய அதனால. ஆமா, இப்ப மணி என்னாச்சு? மணி 11:00. அப்ப 12:00 பேய் வரும்ல? 12 மணிக்குன்னு கரெக்டா சொல்ல முடியாது, அதுக்கு எவ்வளவு வேலையோ. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் வரும். வந்தாச்சா? இது அது இல்ல, நம்ம தாமரை. தாமரையும் இல்ல அள்ளியும் இல்ல, பேயெல்லாம் நினைச்ச ரூபத்துல வரும். இது மோகினி பிசாசு. யா செம்மையாரு, நடு தாமரத்துல உட்காந்துக்கிட்டு பேய் மாதிரி முடிக்கிறீங்க? யோ, அசல் தாமரை மாதிரியே இல்ல. குப்பந்தம் தானே தாமரை மாதிரி இருக்கா? பண்றீங்க தாமரையே தான், குரல் அப்படியே இருக்கியா? ஐயோ, அப்படித்தான் இருக்கும். உனக்கு தாமரை மேல பிரியா, உன் கண்ணுக்கு அப்படி தெரியுது. இது உன்ன பார்த்துதான். என்ன பார்த்தா? யார் சொன்ன? யார் சொன்ன? இவன் தான் சொன்ன. நீயா? நீயா? நான் இல்ல, இவன் தான். ஐயா, ஊர்ல வர்றவங்க போறவங்க எல்லாம் பேய் கதை சொல்லி விரட்டிக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு பெரிய பேய், இந்த ஆள் ஒரு குட்டி பேய். நீங்க ரெண்டு பேரும் இடத்துல என்ன பேயா வரும்? பேயா பேய்? என்னயா என்ன மணி? என்ன இப்ப 12 மணி ஆயிடுச்சுல? இந்த ஆள் கூட உட்காந்துட்டு வெட்டியா கதை வந்துகிட்டு இருக்கிய? யோ, ஞாபகம் இருக்கா? காலையில 5 மணிக்கு எழுந்திருக்கணும், வெந்நீர் போடணும், காபி போடணும், அப்புறம் தான் என்ன எழுப்பணும். தெரியுதா? விழிக்காதையா ஊசி அப்ப. ஐயா, ஆமா, வேலைக்காரி தானே? ஏன், எஜமானி அம்மா மாதிரி தெரியுதா? காலம் கெட்டு போச்சு, நான் பார்த்து வேலைக்கு சேர்த்த பொண்ணு, இப்ப எனக்கே வேலை சொல்றா. உனக்கே? உனக்கு பரவாயில்ல, நீ பழகினவன், என்ன கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம். இவளை அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கவலைப்படாத, மலையில இல்லாத மூலிகையா? என்னப்பா விஷம் வச்சு கொல்ல போறியா? அந்த பொண்ணு நீ சொல்றபடி கேட்கணும், அவ்வளவுதானே? கவலைப்படாத, கவலைப்படாத. நீங்க
வரவேண்டிய இடத்திற்கு வந்து விட்டாய். இனி இங்கிருந்து நீ திரும்பி போக மாட்டாய். யாரம்மா இவரு? யாரோ பெரிய மகான்னு நம்ம மாதவன் சொன்னா, ஏன் இப்படி சொல்லிட்டு போறாரு? எப்படி என் வேஷம்? பிரமாதான். ஆனா இந்த வேஷத்தை பார்த்து தாமரை பயப்படுவாளாங்கிறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகப்படாத, அவ வரட்டு இங்க, உன் கால விழுந்து கெஞ்ச வைக்கிறேன், கெஞ்ச வைக்கிறேன். ஐயோ, வர்றாயா வர்றாயா வர்றாடா. மோத்த மோத்த மூடு, சாம்ராணி போடு. ஐயோ பஜா, அடே ஆடிய பாதம், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அடே ஆத்ம பதரே, உன் பெயர் என்னடா? உன் பரம்பரையே எனக்கு தெரியும். ஆடிய பாதம், உன் குலதெய்வம் யாரடா? பச்சமல பாவாடக்காரி. என்னை பார், நான் தானடா அந்த பச்சமலை பாவாடைக்காரி. தாயே, உன்னை நேர்ல பாக்குறதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும்? புண்ணியமா? பஞ்சமா பாதகம் செய்ய துணிந்த படுமாவி. தாயே, ஏன் இந்த கோபம்? அடே அடே, தாமரையை யாரென்று நினைத்தாயடா? அவ ஒரு வேலைக்காரி, மாதவனுடைய காதலி. வாயை முடடா வஞ்சகம். தாமரை யார் தெரியுமாடா? அவள் இந்திரனுக்கு சொந்தக்காரி, குபேரன் கூட கொடுக்கல் வாங்கல் வைத்திருந்தவள். உலோகத்தில் கொஞ்ச நாள் இருந்தவர் ஆசைப்பட்டால் அனுப்பி வைத்தேன். அவளை கண்ணால் பார்ப்பதே புண்ணியம், அவள் பேச்சை காதால் கேட்பதே புண்ணியம். அப்படியா? தெரியாது தாயே. அடே, வேஷம் போட்டு அவளை ஏமாற்ற நினைத்தாயே, முடியுமாடா உன்னா? தாயே, தெரியாம தவறு பண்ணிட்டா மன்னிக்கணும் தாயே. உன் தவறுக்கு என்ன தண்டனை தெரியுமாடா? குடு குடு குடியடா இதை. உன் கழுத்தை நெரித்து ரத்தத்தை குடிக்க போகிறே. தாயே, இது நான் தெரியாம செய்த பாவம். இருக்க அம்பை நோகலாமா, துப்பாக்கி இருக்க தோட்டாவை நோகலாமா? அந்த துப்பாக்கி அதோ கொண்டு வாவன். கல்யாணமே ஆகல, என்ன காப்பாத்து தாயே. ரெண்டு பேரும் கணத்தில் போட்டுக் கொள்ளுங்க. அதே தாமரைய உங்க கால விழ வைக்க போறீங்களா? இப்ப யார் கால யார் விழுந்ததடா? நான் தான் தாமரை. நடக்க போகுது,
என்னையா தேடிக்கொண்டிருக்கிறாய்? இல்லை, வேறு யாரையோ தேடுகிறாய். வாழ்க்கையே ஒரு தேடும் படலம் தானே? சரியாக சொன்னாய். ஆனால் நீ யாரை தேடுகிறாய் என்பது உனக்கு தெரிகிறதா? அவர்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்களா? அதுதான் எனக்கும் புரியல. சில சமயம் கனவு மாதிரி தோணுது, சில சமயம் உண்மையாவும் தெரியுது. ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பம் தீர்ந்துவிடும். எப்போ? காலம் வரும்போது. காலம் வரும்போதா? ஆம், அப்போது நீயாகவே என்னை தேடிக்கொண்டு வருவாய். Oh!
பாக்குறீங்க? மறுபடியும் நான் அவளை பார்த்தேன். அவளா? யார் ஆனந்த்? என்ன சொல்றீங்க ஆனந்த்? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. மை டியர் டாடி, ஆனந்த நிலை வர வர மோசமாகிறது. சதா பிரமை பிடித்தது போல் இருக்கிறார். எதை கேட்டாலும் சொல்ல மறுக்கிறார். எவரிடமும் சொல்லாமல் வெளியே ஓடிவிடுகிறார். அவர் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நல்லதென்பது என் அபிப்பிராயம். இதற்கு ஒரு முடிவு உடனே செய்ய வேண்டும். உங்கள் பதிலை உடனடியாக எதிர்பார்க்கிறேன் அன்புள்ள லதா. மாய உலகின் மோக வலையிலே மயங்கி கிடக்கிறார். அதிலிருந்து விடுபடும் வேளை வந்துவிட்டது. அதோ பூமியும் ஆகாயமும் ஒன்று சேரும் அந்த அடிவானத்துக்கு அருகே உன் கண்களுக்கு ஏதாவது தெரிகிறதா? ஒண்ணுமே தெரியல. ஆம், இந்த ஊனக்கண்களால் அதை பார்க்க முடியாது. என்ன சொல்றீங்க? நிறைவேறாத ஆசைகளோடு ஒரு அபலையின் ஆத்மா உனக்காக அலைந்து கொண்டிருக்கிறது. உன்னை எதிர்பார்க்கும் அந்த ஆத்மா உன் உருவத்தையோ உடலையோ எதிர்பார்க்கவில்லை, ஆத்மாவைத்தான் எதிர்பார்க்கிறது. இரண்டு ஆத்மாக்களும் கலந்து மகிழும் அந்த இன்பலோகத்தை காண வேண்டுமானால் இந்த மாய உடலை நீ உதறி தள்ள வேண்டும், மண்ணுலகை விட்டே வெளியேற வேண்டும். உன் வரவை எதிர்பார்த்து 100 வருடங்களாக காத்திருக்கும் அந்த ஆத்மாவை நீ அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? 100 வருஷமா? ஆம், 100 வருடங்களுக்கு முன் அந்த ஜென்மத்தில் அவள் உன் மனைவி. நீங்கள் இருவரும் தனிமையில் ஆடிப்பாடி விளையாட இந்த மலைப்பகுதிக்கு வந்தீர்கள். இதே இடத்தில் தான் உன் மனைவி கால் தவறி கீழே விழுந்தாள். நீயும் அவளை விட்டு பிரிந்தாள். விழுந்தவள் எழுந்தாள். விந்தையான ஆவி உருவை அடைந்தாள். செந்தலிலே கலந்து தன் தெய்வத்தை தேடினாள். புயலோடு புயலாகி பூவுலகை வலம் வந்தாள். வேளை வந்துவிட்டது. பிரித்து வைத்த விதி உங்களை மீண்டும் ஒன்று சேர்க்கப் போகிறது. அதனால் தான் நீ இங்கு வந்திருக்கிறாய். எந்த இடத்தில் அன்று பிரிந்தீர்களோ அதே இடத்தில் இன்று ஒன்று சேரப்போகிறீர்கள். வெண்ணில் ஆடை அணிந்து மோகன புன்னகை சிந்தி மௌன பாஷையிலே உன்னை வா வா என்று அழைக்கும் அந்த புனித ஆத்மாவை உன் மனைவியை நீ காண வேண்டாமா? இங்கிருந்து குதித்து விடு. இரண்டு ஆத்மாக்களின் புனித சங்கமத்தை நீ தாமதப்படுத்தாதே. குதித்து விடு. போ, போ.
நீ நல்ல டாக்டர் மட்டுமல்ல ஒரு நல்ல பேஷண்டா நடந்துக்கணும். அவ யாரு, எங்க வந்தா, எப்படி போனாங்கறத மனசுல போட்டு குழப்பிக்காம கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். இப்ப உனக்கு ஓய்வு அமைதி இல்லைன்னா உன் உடல்நிலை எவ்வளவு பாதிக்கப்படும்ங்கறத டாக்டரான உனக்கு நான் சொல்லணுமா என்ன? ப்ளீஸ் டேக் ரெஸ்ட். லதா, லதா ஒரு நிமிஷம் கூட ஆனந்த் தனியா இருக்க விடக்கூடாது. பி கேர்ஃபுல். லதா, கொஞ்சம் டாக்டர் கூப்பிடு. ஏன் என்ன ஆச்சு? என்ன வேணும்? ப்ளீஸ் உடனே கூப்பிடு. இதோ லதா, இப்பதான் உங்களை அவசரமா கூப்பிட்டு வர சொன்னார். எங்க போயிருப்பாரு?
மனித உருவத்தில் இருக்கிறதுனாலதான் நம்ம ரெண்டு பேரும் சந்தித்து மகிழ முடியாத சங்கடம். நான் மறுபடியும் பிறக்க முடியாது, ஆனா நீங்க இறந்து என் அடைய முடியும். ஏனோ நீங்க விலகி விலகி உங்களுக்கும் எனக்கும் உள்ள தூரத்தை வளர்த்துக்கிட்டே போறீங்க. வேதனை தரும் இந்த முடிவுக்கு விமோச்சனமே கிடையாது. இருக்கு, உனக்கு எனக்கு உள்ள இடைவெளிக்கு இன்னைக்கு ஒரு முடிவு காணத்தான் போற. உன்னை என் கண்ணுக்கு படாம முடி மறைச்ச அந்த மாயத்தரை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் என்ன நிழல் போல பின்தொடர மரண தேவதை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் அந்த மாயத்தரை, நீதான் அந்த மரண தேவதை. என்ன கொல்ல உங்களால முடியாது. உயிருள்ளவர்கள் தான் இறப்பார்கள். ஒரு முறை இறந்தவர்களுக்கு மறுபடி ஏது மரணம்?
இப்போ அது புரியுது. ஆத்மாக்களுக்கு அழிவே இல்லைன்னு. வாங்க. எங்கே? இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு எதுவுமே இல்லாத புது உலகத்துக்கு போ. வாங்க. சுலபத்துல யாருமே அடைய முடியாத சுதந்திர உலகத்துக்கு போ. சூழ்ச்சி, வஞ்சம் எதுவுமே அணுக முடியாத நிரந்தர சொர்க்கத்துக்கு போ. வாங்க. அடிக்கடி மாயமா மறைஞ்சு போறதும் உருவம் ஆத்மாங்கிற வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஏமாத்த நீயும் சாகக்கூடாது, சொத்து எனக்கு சேரணும். அதுக்கு நான் எவ்வளவு முயற்சி செய்தேன், ஆனா முடியல. கடைசியா இந்த முடிவுக்குத்தான் என்றால் வரம் கொடுத்தது. Thank you.
रेडी नगर आदे சந்தியா மோகினி இருவரது உருவ ஒற்றுமையை பயன்படுத்தி ஆனந்தை பைத்தியமாக்கி அவருக்கு வரவிருந்த சொத்துக்களை அபகரிக்க பிரமாதமான திட்டம் ஒன்றை உருவாக்கினான். குடிகார தகப்பனிடம் சென்றான், குடி கொடுத்தான், ஆசை காட்டினான், மோகினியை தன் பொறுப்பிலே ஏற்றுக்கொண்டான். சந்தியாவின் பழக்க வழக்கங்களையும் அவளுக்கு பிரியமான பாட்டையும் மோகினிக்கு கற்றுக் கொடுத்தான். முதன் முதலாக ஆனந்தின் கார் முன்னால் மோகினியை நிறுத்தி தன் மோசடி நாடகத்தின் முதல் காட்சியை ஆரம்பித்து வைத்தான். சுடுகாட்டு கதவு தானா திறந்ததே? ஆள் மறைந்திருந்து கேட்டை திறந்து மூடும்படியாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். ரமாவின் மரணம்? ஆனந்த் ரமாவை கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக ரமேஷ் அறிந்தான். தன் திட்டங்களுக்கு இடையூறாக வந்த ரமாவை கொன்றான். ஆனந்தை பாழடைந்த பங்களாவுக்கு அழைத்து வந்தார்கள். மோகினியை கட்டிலில் பிணம்போல் கிடத்தினார்கள். மறுபடியும் ஆனந்த் வந்து பார்க்கும்போது அந்த ரூமையே காலி செய்திருந்தார்கள். அப்படின்னா அந்த போலீஸ்காரங்க அவங்க சொன்ன கதை எல்லாம் திட்டம் போட்டே செய்தார்கள். அதோ அந்த காட்சியிலே வந்த நடிகர்கள். அந்த படகு பாட்டு? அது வெறும் டேப் ரெக்கார்டர். கார் வைப்ப நினைச்ச நேரத்தில் நிக்கிறதும் வேலை செய்யறதுமா இருந்தது. அது பிரத்யேகமாக தயார் செய்த ஒரு சுவிட்சை கார் கதவின் கைப்பிடியில் மறைத்து வைத்திருந்தார்கள். தேவைப்படும் போது மோகினி அதை பயன்படுத்தி இருக்கிறாள். சார், அந்த ரயில் விபத்து கூட இவங்க திட்டம் தானோ? இல்லை, விபத்து நடந்தது என்னமோ உண்மைதான். ஆனால் விபத்துக்கு முன்னாலேயே ரமேஷின் ஆட்கள் சந்தியாவை கடத்தி விட்டார்கள். அந்த விபத்தை அவர்கள் பயன்படுத்தி விட்டார்கள். மற்ற விவரங்களை சந்தியாவே சொல்லட்டும். ரயிலிருந்து என்னை கடத்தி வந்த பிறகுதான் அவரை பைத்தியமாக்க இப்படி ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்யறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில சமயங்கள்ல அவளை மறைச்சு என்னையும் என்ன மறைச்சு அவளையும் அவருக்கு காட்டினாங்க. இங்கிருந்து நான் தப்பிக்க ஏதாவது முயற்சி செஞ்சா என் கணவர் கொல்லப்படுவாருன்னு சொல்லி என்ன மிரட்டி வச்சிருந்தாங்க. டாக்டர் வீட்டுல நடக்கிறதெல்லாம் இவங்களுக்கு அப்பப்போ எப்படி தெரிஞ்சது? எல்லாம் ரவடி ரங்கனின் வேலை. ரங்கனா? ஆம், உங்க வீட்டிலே மாதவன் என்ற பெயரிலே வேலைக்கு சேர்ந்து ரமேஷுக்கு அப்பப்ப செய்திகளை ரகசியமாக அனுப்பி வைத்தது இவன்தான். இவனது உண்மை பெயர் ரவடி ரங்கன். பூட்டிய வீட்டுக்குள் பாட்டு கேட்டதும் பியானோ சீட்டை சுத்தி விட்டதும் எல்லாம் இவன் வேலைதான். இவன் வேலைக்கு சேர்ந்ததும் சந்தேகத்தின் பேரிலே துப்பறியும் இலாக்காவை சேர்ந்த மிஸ் லோச்சனாவை தாமரை என்கிற பேரிலே ஆனந்த் வீட்டிற்கு அனுப்பி வைத்தோம். இந்த கேஸில் சுலோச்சனாவின் உழைப்பு பாராட்டத்தக்கது. ரமேஷ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் குற்றவாளிகளுக்கு சில சமயம் சாதகமாக இருக்கலாம். ஆனால் சட்டத்தின் பிடியிலிருந்தும் போலீசாரின் பார்வையிலிருந்தும் குற்றவாளிகள் எப்பவுமே தப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர், இவளை கொண்டு போகலாம். திட்டமிட்டு பிறரை ஏமாற்றி வாழ நினைப்பவர்களுக்கு ரமேஷின் முடிவு ஒரு பாடமாக இருக்கட்டும்.